சிவசிவசங்கர ஓநமி சிவாய ஓம் நமி சிவாய. ஜீவசமாதிகள் இருக்கும் இடங்களில் நல்ல நேர்மறை அதிர்வுகள் இருப்பதாகவும் இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது அன்பிற்கினிய வணக்கம். இந்துக்களின் ஆன்மீக நம்பிக்கையில் கடவுளுக்கு எப்படி முக்கியத்துவம் உண்டோ அதே அளவுக்கு அவரை நம்பி வழிபடும் அடியார்களுக்கும் உண்டு. அதன்படி மனிதனாய் பிறந்தவர் தான் வாழ்ந்த வாழ்க்கை, அவரால் பிறர் அடைந்த நன்மைகள், அவர் தம் இயற்கைக்கு இழைந்த வாழ்க்கை, இயற்கை அளித்த கொடைகளை கொண்டு அவர்கள் நிகழ்த்திய சித்து லீலைகளை பொறுத்து இறைவனின் அடியார்களை சித்தர்கள் என வகைப்படுத்துவர். சித்தர்கள் அநாகதை சக்கரம் மூலமாக தங்களின் ஸ்தூல உடலை துறப்பதையே ஜீவசமாதி அடைவது என்று சொல்கிறோம். அப்படி ஜீவசமாதி அடைந்த சித்தர்கள் அங்கே வந்து வணங்கும் பக்தர்களுக்கு சூட்சுமமாய் அருள் பாலிப்பதாக நம்பப்படுகிறது. ஜீவசமாதிகள் இருக்கும் இடங்களில் நல்ல நேர்மறை அதிர்வுகள் இருப்பதாகவும் மனமும் உடலும் அங்கு சென்று வழிபடுவதன் மூலம் புத்துணர்வு கொள்வதாகவும் பக்தர்கள் சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட மகிமை நிறைந்த சித்தர்களின் ஜீவசமாதிகள் புதுச்சேரியை சுற்றிலும் எண்ணிலடங்காதவை உள்ளன. தண்ணீரில் தாராளமாக சூழப்பட்டிருக்கும் புதுச்சேரியை கடலில் மூழ்காமல் காப்பது இந்த சித்தர்களின் ஜீவசமாதிகள் என்ற நம்பிக்கை காலம் காலமாக நிலவி வருகிறது. நீங்களும் இந்த காணொளி வழியாக புதுச்சேரியை சுற்றி அமைந்துள்ள சித்தர்களின் ஜீவசமாதிகளை தரிசனம் செய்து அவர் தம் அருளாசிகளை பெறலாம். லெட்ஸ் கோ. இப்போ நாம் புதுச்சேரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்ப போகிறோம். இப்போ சரியாக 5:30 ஆகுது. புதுச்சேரியை சுற்றி அமைந்துள்ள 37 சித்தர்களின் ஜீவசமாதியை இன்று ஒரே நாளில் நாம் தரிசனம் செய்ய போகிறோம். இந்த ட்ரிப்பில் சுமார் 150 பேர் கலந்துக்கிறாங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிப்பில் கலந்துக்கிட்ட அனுபவமும் சித்தர்களுடைய அருளாசியும் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். வாங்க போகலாம். இந்த புனித பயணத்தில் கலந்துக்கிறதுக்காக புதுச்சேரி, சென்னை, மதுரை, கடலூர், வேலூர் என மேலும் பல ஊர்களிலிருந்து சுமார் 150 பேர் வந்திருக்காங்க. 4 வேனில் எல்லோரும் புறப்பட தயாராக இருக்காங்க. இவர்தான் இந்த பயணத்தை ஏற்பாடு செய்தவர். இவர் பெயர் முத்து. ஒதியம்பட்டியில் அமைந்துள்ள மகான் ஸ்ரீ வண்ணார பரதேஸ்வரர் சுவாமிகள் ஆலயத்தின் அர்ச்சகர் இவர். புதுவை பரதாலயா டான்ஸ் ஸ்கூல் நடத்தி வரும் டாக்டர் அபயக்கரம் கிருஷ்ணன் அவர்களும், ஸ்ரீ சகஜ யோகா ஆலயாவிலிருந்து யோகா டீச்சர் திரு சீனிவாசன் அவர்களும் இந்த ட்ரிப்பில் கலந்துக்கிறவங்களில் முக்கியமானவங்கன்னு சொல்லலாம். கீழார்கோவனம் திரு நீருமை பூசியுன்றன் தானே வந்தடைந்தேன் தலைவாயனை ஏற்றுக்கொள் நீ வாலா கன்னி பங்கா மழ பாடியுள் மாணிக்கமே கோலா நின்னை எல்லாம் இனி யாரை நான் நினைக்கேனே. நாம் இப்போது முதலியார்பேட்டை ரயில்வே கேட் அருகில் அமைந்துள்ள ஸ்ரீ சக்திவேல் பரமானந்த குரு சுவாமிகள் ஜீவசமாதிக்கு வந்திருக்கோம். இவர் கடலூரில் சுமார் 200 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தார். சிறிய வயதிலேயே அவருடைய தந்தையார் இறந்து போக பூர்வீக சொத்துக்கள் எல்லாம் 5 சமபாகங்களாக பிரிக்கப்பட்ட போது சகோதரர்களுக்குள் ஏற்பட்ட சண்டையை பார்த்த சக்திவேல் சுவாமிகள் அவரோட பங்கை 4 சமபாகங்களாக பிரித்து சகோதரர்களுக்கு கொடுத்துவிட்டு வீட்டை விட்டு வெளியேறினார். அதுக்கப்புறம் கங்கை, காசி, ஹரித்வார், பண்டரிபுரம், காஷ்மீர்னு பல இடங்களில் சுற்றித் திரிந்தார் இவர். சித்தர்கள் நடமாடும் இமயமலையிலும் சில காலம் இருந்திருக்கிறார். பற்றற்ற நிலையில் ஒன்றினில் ஒன்றாக ஒன்றி வாழ்ந்தார் ஸ்ரீ சக்திவேல் பரமானந்த குரு சுவாமிகள். குண்டலமான முகம்,
குமிழ் சிரிப்பு, அருட்பார்வை, சாதாரண நடுத்தர உயரம், எலுமிச்சம்பழம் போன்ற மேனி. இறைவா, நீ எங்கும் இருக்கின்றாய், உன்னை நான் எங்கும் பார்க்கின்றேன், உன்னிடம் பேசுகின்றேனே, இதைவிட எனக்கு ஒன்றுமே வேண்டாம், இப்படியே இருந்தால் போதும் என்று ஆனந்த கண்ணீர் விட்டுக்கொண்டே இருப்பார். உடம்பு முழுவதும் அவர் கண்ணீரால் நனையும். சுவாமிகள் சிறிய வயதிலிருந்தே தேவி பராசக்தியை வணங்கும் பக்தராக இருந்து வந்தார். ஒரு நாள் இந்த ஆலயம் அமைந்திருக்கும் இந்த இடத்தில் ஓர் காட்சியை பராசக்தி அன்னையின் வடிவில் அரூப நிலையில் தரிசித்தார். அன்றிலிருந்து பராசக்தியை தினமும் வழிபட யந்திரங்களை பயன்படுத்த தொடங்கினார். அவர் பூஜித்து வந்த அந்த இயந்திரம்தான் இந்த கருவறையில் உள்ளது. இதற்கு இன்றளவும் தினந்தோறும் பூஜைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இவரை காலையில் தரிசனம் செய்தால் அன்றைக்கு முழுவதும் மகிழ்ச்சியாக இருப்பதாக மக்கள் உணர்ந்தார்கள். வயது வளர்ச்சியுடன் அவருடைய பேரன்பு பிரபஞ்சம் முழுவதும் பரவத் தொடங்கியது. சக்திவேல் சுவாமிகள் தரிசனம் நாடி வெளியூர்களிலிருந்தும் நிறைய மக்கள் வர ஆரம்பித்தனர். தினமும் பூஜை, ஏழைகளுக்கு மூலிகை வைத்தியம், பக்தர்களின் குறைகளை தீர்த்தல்னு தன்னோட வாழ்நாளை கடத்தி கொண்டிருந்தார் சக்திவேல் சுவாமிகள். ராத்திரி பகல்னு சுவாமிகள் எந்த நேரமும் தூங்கவே மாட்டார். ஒரு நாள் மாலை அப்படியே அமர்ந்திருந்தார். எதையோ பார்த்து சிரித்து கொண்டிருந்தார். பக்கத்தில் இருந்தவர்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை. அருகில் இருந்தவர்கள் ஆச்சரியத்தோடு வினவினார்கள், அங்கே ஆண்டவன் சிரிக்கப் போகிறார், ஆயிரம் ஆயிரம் பேர் வாழப்போகிறார்கள் என்று ஆனந்தத்தில் மகிழ்ந்தார். தன் வேட்டியை எடுத்து காட்டி துணி வரப்போகிறது, துணி வரப்போகிறது என்று சிரித்தார். மக்களை பார்த்தும் சிரித்தார். பரமானந்தத்தில் திளைத்து அப்படியே சமாதி நிலையில் மூழ்கிவிட்டார். தியான நிலையில் அமர்ந்த சக்திவேல் பரமானந்த குரு சுவாமிகள் 1880 ஆடி மாதம் 23 பரிபூர்ண நிலையை அடைந்தார். அவரது சீடர்கள் சுவாமிகள் விருப்பப்படியே அவர் சுட்டிக்காட்டிய இந்த இடத்தில் அவரை சமாதி செய்து வழிபட ஆரம்பித்தார்கள். தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு அவர்களின் நியாயமான வேண்டுதல்களை இன்று வரை நிறைவேற்றி அருள் பாலித்து வருகிறார் ஸ்ரீ சக்திவேல் பரமானந்த குரு சுவாமிகள். அடுத்து நாம் ஸ்ரீ மண்ணுருட்டி சுவாமிகளின் ஜீவசமாதியை தரிசனம் செய்ய போகிறோம். புதுச்சேரி பஸ் ஸ்டாண்டின் பின்புறம் உள்ள கோவிந்தசாமி முதலியார் தோட்டத்தில் நிறைய வீடுகளுக்கு மத்தியில் இந்த ஜீவசமாதி அமைந்துள்ளது. மண்ணுருட்டி சுவாமிகள் என்று அழைக்கப்படுகிற இந்த சித்தருடைய இயற்பெயர் ராமகிருஷ்ணன். இவர் திருக்கோவிலூரில் வைணவ குடும்பத்தில் பிறந்தார். அந்த காலத்திலேயே கல்லூரி படிப்பெல்லாம் படித்தவர். காலேஜில் ஃபைனல் இயர் படிக்கிறச்ச இவரது நடவடிக்கைகளில் மாற்றம் தெரிய வந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக உலக வாழ்விலிருந்து விடுபட ஆரம்பித்தார். அவருடைய வீட்டு தோட்டத்தில் உள்ள பாம்பு புற்றின் அருகே சென்று காற்றில் ஏதோ பேசுவதும் எச்சிலை தொட்டு ஏதோ கோலங்கள் வரைவதுமாக இருந்த அவரை பார்த்த பெற்றோர்கள் அவருக்கு ஏதோ ஆகிவிட்டது என்று பதறிப்போனார்கள். ஒரு நாள் யாரிடமும் சொல்லாமல் திருவண்ணாமலைக்கு சென்று ஆழ்ந்த தவத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தார். எப்படியோ அவர் திருவண்ணாமலையில் இருக்கும் விவரம் அவரது பெற்றோர்களுக்கு தெரிய வர அவர்கள் திருவண்ணாமலை சென்று கெஞ்சி கூத்தாடி அவரை வீட்டுக்கு அழைத்து வந்தனர். ஊருக்கு வந்த பிறகும் அவரது செய்கைகளில் எந்தவித மாற்றமும் தெரியவில்லை. பின்னாட்களில் கடலூரில் வீதி வீதியாக சுற்றித் திரிந்தார். யாரேனும் உணவு கொடுத்தால் அதை வாங்கி உண்பார். அதன் பிறகு கடலூரிலிருந்து புதுச்சேரிக்கு பயணமானார் மண்ணுருட்டி சுவாமிகள். புதுச்சேரியில் சிதானந்த சுவாமிகளின் ஜீவசமாதி அருகே ஆழ்ந்த தியானத்தில் ஈடுபட்டார். இவர் எப்போதும் தனிமையில் அமர்ந்து தன் சிந்தனையை கட்டுப்படுத்துவது வழக்கம். இப்படி தனிமையில் அமர்ந்து சிந்தனையை கட்டுப்படுத்தும் போது ஒரு கையில் மண்ணை வைத்து கொண்டு தன் கட்டை விரலால் உருட்டி கொண்டு இருப்பாராம்.
இதனால் மக்கள் இவரை மண்ணுருட்டி சுவாமிகள் என்று அழைக்க ஆரம்பித்தனர். தன்னை தரிசிக்க வரும் ஆண்களுக்கு மண்ணை எடுத்து கொடுப்பார், அது விபூதியாக மாறும். பெண்களுக்கு மண்ணை எடுத்து கொடுக்கும்போது அது குங்குமமாக மாறுமாம். சிறுவர்களுக்கு கொடுக்கும்போது மண் மிட்டாயாக மாறிவிடும். நாட்கள் சென்றன. ஒரு நாள் தனது சிஷ்யர்களுக்கு தான் பெற்ற ஞான குறிப்புகளையெல்லாம் உபதேசித்தார். பின்னர் 1963 ஜனவரி மாதம் 16 மாட்டுப்பொங்கல் அன்று பரம்பொருளுடன் இரண்டர கலந்தார் மண்ணுருட்டி சுவாமிகள். இந்த ஆலயத்தின் பின்புறம் சுமார் 30 உயரத்தில் சிவசிவ நாமம் பொறிக்கப்பட்ட செங்கற்களால் கட்டப்பட்ட இந்த அழகிய கோபுரம் அமைந்துள்ளது. நாம இப்போ புதுச்சேரி பிருந்தாவனம் நகரில் அமைந்துள்ள யாழ்ப்பாணம் ஸ்ரீ கதிர்வேல் சுவாமிகள் ஜீவசமாதியை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். ஸ்ரீ கதிர்வேல் சுவாமிகள் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர். நிறைய சித்தர்களைப் போல இவருக்கும் தாய் தந்தை யார், பிறந்த வருடம் எதுவென்று யாருக்கும் தெரியாது. ஆனால் இவர் இலங்கையிலிருந்து தமிழ்நாட்டிற்கு ஆன்மீக யாத்திரை வந்தவர் என்ற தகவல் மட்டும்தான் உள்ளது. வடலூரில் வள்ளலாரை சந்தித்த இவர் வள்ளலாரின் தெய்வீக ஆற்றலால் கவரப்பட்டார். பல ஞானிகளையும் தன்னகத்தே ஈர்க்கும் சக்தி படைத்த புதுச்சேரி கதிர்வேல் சுவாமிகளையும் தன்னகத்தே ஈர்த்தது. இவர் வாழ்ந்த காலகட்டத்தில் மாபெரும் துறவியர் கூட்டம் புதுவையிலும் புதுவையை சுற்றியுள்ள ஊர்களிலும் தங்கியிருந்து ஆத்ம சாதனைகளை செய்து வருவதை கண்டார். இதனால் கதிர்வேல் சுவாமிகள் தான் தங்க இந்த புதுவைதான் சரியான இடம் என முடிவெடுத்து புதுவையிலுள்ள சித்தன்குடி என்கிற ஊரை தேர்ந்தெடுத்து அங்கேயே தங்கிவிட்டார். இவர் இருக்கும் இடத்தில் யாராவது பசியோடு இருந்தால் இவர் பொறுத்து கொள்ள மாட்டாராம். எப்படியாவது அவர்களுக்கு உணவு ஏற்பாடு செய்து வழங்கிவிடுவாராம். சில சமயம் வறுமையில் வாடுபவர்களுக்கு தேங்காயை உடைத்து அதன் ஓடுகளை நாணயமாக மாற்றி கொடுத்து உதவுவாராம். இரக்க குணமும் சித்து விளையாட்டுகளும் இவரை ஒரு பெரிய மகானாக அந்த ஊர் மக்கள் போற்றும்படி ஆக்கியது. நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் தீராத வியாதிகளால் அவதிப்படுவோருக்கும் இவர் வைத்திருந்த பச்சிலைகள் மூலம் குணப்படுத்தி விடுவாராம். இவரது அற்புதம் என்னவென்றால், தன்னிடம் இருந்த பச்சிலையை கொண்டு ஒருவருடைய தொழுநோயை குணப்படுத்தி இருக்கிறார். மக்களுக்கு வரும் எல்லா வியாதிகளையும் போக்கும் அற்புத மருத்துவராக இந்த இடத்தில் வாழ்ந்திருக்கிறார் கதிர்வேல் சுவாமிகள். தனக்கு பசி எடுக்கும் போது முத்தியால்பேட் வருவாராம். அங்கே இருக்கும் ஒரு மூதாட்டியிடம் ஒரு கிழங்கை கொடுத்து அதை பக்குவமாக சுட்டுத்தரச் சொல்வாராம். அந்த மூதாட்டியும் பக்குவமாக நெருப்பில் சுட்டு கொடுக்கும் அந்த கிழங்கை 3 அல்லது 4 வரை உணவாக வைத்து கொள்வாராம். இவர் கருவடி குப்பத்தில் அமைந்துள்ள குரு சிதானந்த சுவாமிகள் பீடத்திற்கு வந்து ஆத்ம தவத்தில் ஈடுபடுவது வழக்கம். பல நாள் செய்த கடுமையான தவத்தினால் ஞானம் கைவர பெற்றார். அந்த சமயத்தில் புதுவைக்கு விஜயம் செய்த வள்ளலாரை சந்தித்து ஆசி பெற்றார். அதுவரை கதிர்வேல் சுவாமிகள் 1-2 தான் பேசுவாராம். வள்ளலாரை தரிசித்த பின் பேசுவதை அறவே விட்டுவிட்டார். எப்பொழுதும் மௌனமாகவே இருக்க ஆரம்பித்தார். இவர் சாலையில் செல்லும்போது பின்னோக்கித்தான் நடந்து செல்வார். இவர் வருவதை பார்த்தால் அந்த பாதையில் செல்லும் பொதுமக்கள் இவருக்கு வழிவிட்டு ஒதுங்கி செல்வார்களாம். ஏன், பிரெஞ்சு போலீசார் கூட இவரை பார்த்ததும் தொப்பியை கழட்டி சல்யூட் அடித்து செல்வார்களாம். சுவாமிகளின் அளவற்ற ஆற்றலை கண்ட பொதுமக்கள் இவரிடம் ஆசிகள் பெற்று செல்வார்கள். அவரை சுற்றி இருந்தவர்கள் மன நிம்மதியுடன் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் வாழ்ந்து வந்தனர். இப்படியே நாட்கள் சென்றன. கதிர்வேல் சுவாமிகள் தான் இறைவனுடன் 2.5 கலக்கும் நாள் வந்துவிட்டதை தனது ஞானத்தால் அறிந்து கொண்டார். ஆயிரத்தி 1904 தை மாதம் 19 திங்கட்கிழமை பூச நட்சத்திரம் பௌர்ணமி திதி அன்று பரம்பொருளுடன் 2.5 கலந்து விட்டார் கதிர்வேல் சுவாமிகள்.
சிவசங்கரா. ஓம் நமி சிவாயா, ஓம் நமி சிவாயா.